பக்திகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். காலபைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கான இம்மாதத்திற்கான பலன்களை நாம் இப்பொழுது காணவிருக்கிறோம். மிதுனத்தை பொறுத்தவரையில் வருடாந்த கிரகங்களான குரு மற்றும் சனி, 11 வீட்டில் குருவும் 9 வீட்டில் சனியும் இருக்கிறார்கள். இதற்கான பலன்களை வருட கிரகங்களின் பெயர்ச்சியில் நாம் தெளிவாக பேசியுள்ளோம். இந்த மாதத்தில் நமக்கான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய கிரகங்கள் அமைப்பு எவை மாறுகின்றன என்றால், சூரியன் 10 வீட்டுக்கு மீனத்திற்கு வருகிறார். அவருடன் சேர்ந்து உங்களுடைய ராசியோ அல்லது லக்னமோ, அதற்கு அதிபதியான புதன் மற்றும் 4க்கு அதிபதியான புதன், சூரியன் புதன் ராகுவோடு சேர்ந்து இணையே 10 வீட்டில் இருக்கிறார்கள். இந்த 1-க்கும் 4க்கும் அதிபதியானவர் 10 வீட்டில் ராகுவோடு சேர்ந்து உங்களுடைய 3க்கு அதிபதியான சூரியனோடு அமையும் பொழுது ஜாதகர் மன ரீதியாக பல முயற்சியில் உடல் ரீதியாகவும் ஈடுபடுவார். ஜாதகர் ஈடுபடக்கூடிய முயற்சியில் 10-ல் 8 கிட்டும். ஆனால் அவர் அதற்கு சரியான திட்டங்களை தீட்டி வைத்து முன்கூட்டியே அவைகளின் பிளஸ் மைனஸை அறிந்து வைத்து கொண்டு செயலில் இறங்கினாரானால் அது நிச்சயமான பலன்களை கொடுக்கும். இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, 1க்கும் 4க்கும் அதிபதியானவர் 3 இணைந்து ராகுவில் 10 இருக்கிறதால் கண்டதையெல்லாம் தன் தொழிலாக ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனைகள் வரும். அதாவது மல்டிபிள் பிஸ்னஸ் ஒரே சமயத்தில் நாம் ஏன் முயற்சிக்க கூடாது? இங்கே ஷார்ட் ட்ரேடிங்கும் செய்வேன், அங்கே ஒரு இடத்தில் வேலைக்கும் செல்வேன், இங்கே வேற ஒரு பிஸ்னஸும் நான் ஃப்ரீலான்சிங் செய்வேன். இப்பொழுது என்னவாகும் எனில், நான் கூறியது போல ஜாதகர் பல முயற்சியில் இருப்பார், 10-ல் 8 கிட்டும். அந்த 8-க்கும் இவர் மிகவும் கடுமையாக மன உளைச்சலுக்கு ஆளாவார். எனவே நிதானம் இங்கே சற்று தேவை. நிதானமாக சிந்தித்து எது தங்களுக்கு மிகுந்த நன்மையை தருமோ அந்த 1-2 விஷயங்களில் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் செய்தீர்களானால் நீங்கள் அதில் சக்சஸை பெறலாம். மாஸ்டர் ஆஃப் ஆல் ட்ரேட் அப்படின்று ஒருவர் வர இயலாது. ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் மாஸ்டர் ஆஃப் நன் என்றும் வர இயலாது, வரவும் கூடாது. எனவே மாஸ்டர் ஆஃப் ஒன் ட்ரேட் நீங்கள் வர வேண்டும் எனில், ஏதேனும் சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதில் கான்சென்ட்ரேட் செய்தீர்களானால் நிச்சயம் வெற்றி உண்டு. இங்கே அடுத்தது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது, மிதுனத்தை பொறுத்தவரை 9 இடத்தில் சுக்கிரன் அமரவிருக்கிறார். ஆகவே அந்த சுக்கிரனானவர் இங்கே உங்களுடைய ராசிக்கு 12க்கும், அதே சுக்கிரனானவர் பஞ்சமாதிபதியாகவும் வருகிறார். இவர் 9 பாக்கியத்தில் அமரும் பொழுது சற்று சகோதர சகோதரிகளுடன் முன்பின் உங்களுக்கு சொத்து பிரிப்பதிலிருந்து அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள் இங்கே வரக்கூடும். 12க்கு அதிபதி போய் 9 அமரும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே விட்டுத்தர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். எனவே நீங்கள் இம்மாதம் பரிகாரம் செய்ய வேண்டிய கிரகம் எவை என்று பார்த்தீர்களானால், சூரிய பகவானானவருக்கு நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள், ஏற்றத்தாழ்வுகள் விலகக்கூடும். சூரியனுடைய பரிகாரம் பலமுறை நாம் கூறியிருக்கிறோம். சூரிய நமஸ்காரம் செய்யலாம், அல்லது சூரிய அதிகாலை பொழுதில் மெடிடேஷன், யோகா, சூரியன் பகவானை நோக்கி நீங்கள் 10-15 நிமிடமாவது அமர வேண்டும். இதுவே நீங்கள் சூரியனுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக இருக்கும். அல்லது வயதில் மிகவும் மூத்தவரான தந்தை போன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நீங்கள் வஸ்திர தானமும் அளித்தால் சூரிய பரிகாரம் செய்ததாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொளியில் நாம் கண்டது இந்த மாதத்திற்கான பலாபலன்கள் மிதுனத்திற்கு. இது கோச்சார ரீதியானதே. உங்களின் சுயஜாதகத்திற்கான பலன்கள் அறிய வேண்டுமெனில் கீழ்கண்ட எண்ணிற்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு உங்களுடைய பரிகாரம் பலன்களை கேட்டறிந்து கொள்ளலாம். கீழே உள்ள மெயில் ஐடிக்கு ஏதேனும் ஒரு கேள்வியை கேட்டால் இலவசமாக அதற்கான பதில் வாய்ஸ் மெசேஜ் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் தெளிவாக அனுப்ப வேண்டியவை உங்களுடைய கேள்வி, நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த இடம் மற்றும் பிறந்த வருடம். இவையை அனுப்பி உங்களுடைய கேள்வியின் அனுப்பினீர்களானால் உங்களுக்கான பதில் அளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.